குற்றாலத்தில் இன்று படகு சவாரி துவக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தாமதமாக துவங்கிய நிலையில் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் சீராக விழுந்து கொண்டிருக்கிறது. இதையடுத்து இங்கு சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். சீசன் காலத்தில் குற்றாலத்தில் ஒரே பொழுதுபோக்கு அம்சமாக திகழும் படகு சவாரி ஐந்தருவி சாலையில் உள்ள வெண்ணமடக்குளத்தில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் இன்று துவங்கப்பட்டது. தென்காசி எம்பி தனுஷ் எம் குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் ஆகியோர் முன்னிலையில் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் லிசா மற்றும் கிளைர் ஆகியோர் படகு குழாமை திறந்து வைத்தனர். தற்போது குளத்தில் படகுகளை இயக்குவதற்கு போதுமான அளவு தண்ணீர் வந்ததை தொடர்ந்து இன்று முதல் படகு சவாரி துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் படகு சவாரி செய்தனர். தற்போது 25 படகுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதில் 5 துடுப்பு மூலம் இயக்கும் படகுகளும் மீதமுள்ள 20 பெடல் மூலம் இயக்கும் படகுகளும் ஆகும். ஒரு நபர் மிதி படகுகளுக்கு 150 ரூபாயும், 4 நபர் படகுகளுக்கு 200 ரூபாயும், தனிநபர் துடுப்பு படகுகளுக்கு 150 ரூபாயும், 4 நபர் படகுகளுக்கு 250 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது.